அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தவரங்காய் வத்தல் தான் செய்ய போகிறோம். இந்த வத்தல் செய்கிறது ரொம்பவும் ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். 1-2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தாலும் இல்லை நிறையா எடுத்திருந்தாலோ குக்கரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் நிறையா எடுத்துருக்கிறதுனால குக்கரில் வைக்கலை, விறகடுப்பில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ இது போல் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக வைக்கக்கூடாது. வச்சுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம கொத்தவரங்காயை நிரப்பி வச்சிடலாம். இது வந்துட்டு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். வத்த குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் இதை வறுத்து சாப்பிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு தனி சாதத்துக்கெல்லாம் சூப்பரான ஷைடிஸ். வேறு எதுவுமே தேவையில்லை. அது போல் செஞ்சுக்கலாம். இப்போ நான் விறகடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே உப்பு தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு ஒன்றா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 1-2-3 விசில் வச்சா போதும், வெந்துடும். ஸோ இது பாதி அளவு வெந்துருச்சு பாருங்கள். வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் பத்தலைன்னா லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, உப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். குலுக்கி விட்டுட்டு மறுபடியும் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த பாருங்கள் மசிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம தண்ணியெல்லாம் தனியாக இருத்தரலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். இது போல் வடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கை சுடாமல் பார்த்து வடிச்சுக்கோங்க. ஸ்போ வடிச்சுட்டு இப்போது ஒரு பாயில் நான் காய வச்சுக்கிறேன். நீங்கள் வெள்ளை துணி எதுலையாவது காய வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வத்தல் வடகம் காய வைக்கிறதுக்காக இந்த பாய் யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அதில் கொட்டி நல்லா காய வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. உப்பு பார்த்துக்கலாம். 1 இயர் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் நல்லா வேக வச்சுட்டு 3 நாளைக்கு நான் காய வச்சேன். இது போல் நல்லா பரப்பி விட்டு காய விட்டுறலாம். நான் 2 போர்ஷனாக அவிச்சு கொட்டினேன். இதை பாருங்கள் ஈவினிங்லேயே எவ்வளோ காஞ்சிருச்சு பாருங்கள். இதை இன்னும் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1 நாளே எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். 3 நாள் ஆயிடுச்சு, நல்லா சருகாக காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.